எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த மூவி பற்றி ரிவ்யூ பண்ண போகிறோன்னா T-34. நான் இந்த வார்த்தை சொன்ன உடனே எல்லாரோட மனசுலையும் தோணும் T-34. ஸோ T-34னா எதையோ சிம்பிளைஸ் பண்ணுது. கரெக்ட், உங்கள் கெஸ் கரெக்ட் தான், சரியா? ஸோ T-34 எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, வேர்ல்டு வார் டூவில் சோவியத் ஃபோர்ஸஸ் யூஸ் பண்ண ஒரு மீடியமான ஒரு டேங்கோட பேர் தான் T-34. இந்த டேங்க் வேணா மீடியமாக இருக்கலாம், ஆனால் அதோட ஆர்மர் ஸ்ட்ரக்சரெல்லாம் வந்துக்கிட்டு ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு அந்த டைம். அந்த டைம் வந்துக்கிட்டு இந்த T-34 டேங்கால் மட்டும்தான் வந்துக்கிட்டு ஜெர்மனோட பேந்தர் டேங்க்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜெர்மனில் வந்து பேந்தர் டேங்க்ஸ் தான் வந்துக்கிட்டு ரொம்ப டாப் லெவலில் இருந்துச்சு. ஸோ அந்த டேங்கையே இந்த T-34 ரஷ்யன் டேங்க்ஸ் வந்துக்கிட்டு டிஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்துச்சு. ஸோ இந்த டேங்க் பேஸ் பண்ண மூவி தான் T-34. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ரஷ்யன் மூவி, சரியா? ஸோ டோட்டலி வந்துக்கிட்டு வார் பேஸ்ட் பேட்ரியாட்டிக் மூவி. இந்த மூவியோட ஸ்டார்டிங்கே ஒரு டேங்க் ஃபைட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஒரு வார் ஜோன் காமிக்கிறாங்க, அதில் வந்துக்கிட்டு புதுசாக ஒரு டேங்க் கமாண்டர் ஜாயின் பண்ணுறாரு. அந்த பெட்டாலியனில் ஒரே ஒரு T-34 டேங்க் தான் இருக்குது, மற்ற அதெல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு, சரியா? இந்த டேங்க் கமாண்டர் வந்துக்கிட்டு புதுசாக ஜாயின் பண்ணுறாரு. ஒரே ஒரு டேங்க் தான் இருக்குது, மூணு மிச்சம் இருக்கிற அந்த டேங்க்கு சப்போர்ட் பண்ணுற சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க இருக்காங்க. ஓகே, ஸோ இவர் வார் ஜோனில் போகிறாரு இந்த ஒரே ஒரு டேங்கோட. ஆனால் வந்து ஆப்போசிட் சைடில் ஜெர்மனோட 5 டேங்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு டேங்க்கு வச்சு எப்படி அவர் 5 டேங்க் டிஸ்ட்ராய் பண்ணுறாரு? ஸோ அது வந்து இன்ட்ரோவாக காமிச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபைட் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், சரியா? ஏன்னா அதில் வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வார் ஜோனில் இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லி நாமளே வந்து புல்லரிச்சு போகிற அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக இந்த மூவியை நீங்கள் பார்க்கணும். அடுத்து வந்து ஸ்டோரிலைன் எப்படி கொண்டு போகுதுன்னா, இந்த ரஷ்யன் கமாண்டர் இருக்கார் இல்லையா, இந்த T-34 டேங்கை வந்து நடத்திட்டு போகிறாரு. அவரை வந்துக்கிட்டு ஜெர்மன் ஃபோர்ஸஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த ஏரியாவை சுற்றி வளைச்சு எல்லாரையுமே ஜெயிலில் கொண்டு போகிறாங்க. அதில் இந்த ரஷ்யன் கமாண்டரும் இருக்கார். ஸோ ஃபஸ்ட் ஃபைட்டில் வந்து இந்த ரஷ்யன் கமாண்டருக்கும் அங்கே ஜெர்மனில் ஒரு கமாண்டருக்கும் தான் ஃபைட் நடக்கும், சரியா? அந்த ஜெர்மன் கமாண்டர் தான் வந்துக்கிட்டு அந்த ஜெயிலில் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாரு. அந்த டைம் வந்துக்கிட்டு இந்த ஜெயிலில் வந்துக்கிட்டு ஒரு T-34 டேங்கை வந்து அவங்க பிடிச்சிட்டு வராங்க. அதாவது அதை நொறுக்காமல் அதை அப்படியே வந்து எப்படி இந்த டேங்கால் மட்டும்தான் நம்ம பேந்த டேங்கை டிஸ்ட்ராய் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல் டேங்கை அப்படியே கொண்டு வராங்க. அதே நேரம் இவர் வந்து இந்த கமாண்டரை பார்க்குறாரு. இந்த கமாண்டரை வச்சு இவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, அந்த T-34 டேங்க் வந்து லைட்டாக டேமேஜாக இருக்கும். ஸோ அந்த டேங்கை வந்து எப்படி சரி பண்ணி எப்படி அந்த டேங்கோட டிஃபென்ஸ் கெப்பாசிட்டியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு ட்ரைனிங் காம்பேட் மாதிரி செட் பண்ணுறாங்க. அந்த ட்ரைனிங் காம்பேட்டில் இவர் என்ன பிளான், இந்த ஜெர்மன் கமாண்டர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, இந்த ரஷ்யன் கமாண்டரும் அவரோட கேங்கையும் அந்த டேங்குக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அப்படியே வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறோம், அந்த மாதிரி ஒரு எய்மில் தான் வந்துக்கிட்டு இந்த காம்பேட்டே பிளான் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ரஷ்யன் கமாண்டர் என்ன பண்ணுறாருன்னா, எப்படி வந்துக்கிட்டு நம்ம T-34 டேங்கை சரி பண்ணி எப்படி இந்த பிரிசன்லேருந்து எஸ்கேப் ஆகுறது, அந்த மாதிரி இவரோட கேங்கோட இவர் யோசிக்கிறாரு. இது வந்துக்கிட்டு யூஸ்வலாக வந்து நீங்கள் பிரிசன் பைக் சீரீஸ் பார்த்துருப்பீங்களா, அவர் ரெண்டு பேர் இருப்பாங்க, ஜெயிலில் இருப்பாங்க, ஜெயிலேருந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வித் சம் மேப் எப்படி வந்துக்கிட்டு அந்த ஹெவிலி கார்டட் ஜெயிலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறாங்க. ஸோ சேம் கான்செப்ட் இங்கே வருது, ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் திங்கோட. இவங்க வந்து அந்த டேங்க் மூலமாக அந்த ஜெயிலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறாங்க, சரியா? இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இந்த ஸ்டோரி மூவ் ஆகுது. இவங்க வந்துக்கிட்டு ஒரு பெரிய ஃபைட்டுக்கு இடையில் இந்த டேங்க்குள்ளே அந்த காம்பேட்லேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே போயிடுறாங்க. வெளியே போய் இவங்களுக்கு இந்த ஜெர்மன் பார்டர்ஸை விட்டுட்டு செக்கோஸ்லோவேக்கியன் பார்டரில் க்ராஸ் பண்ணணும். இவங்க வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. திரும்பவும் இவங்கள ட்ராக் பண்ணி எப்படி இந்த ஜெர்மன் சோல்ஜர்ஸ் வந்து இந்த டேங்கை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்களா, அந்த கமாண்டர் அண்ட் ஹிஸ் கேங்ஸ் வந்துக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்களா. ஸோ இதை வந்து ஒரு நீட்டான ஒரு வார் ஸ்ட்ராட்டஜியோட உங்களுக்கு இந்த மூவி சூப்பராக கொண்டு போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். ஒவ்வொரு ஃபைட்ஸும் வந்துக்கிட்டு பயங்கர அமேசிங்காக இருக்கும், சரியா? ஸோ இந்த மூவி நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இப்போது இந்த மூவிக்கு வந்துக்கிட்டு IMDb ரேட்டிங்கில் வந்துக்கிட்டு 6.6
அதாவது கிரேட்டர் தேன் சிக்ஸ் தான் இருக்குது. சரியா? ஸோ கிரேட்டர் தேன் சிக்ஸ் இருந்தாலே ஒரு நல்ல நைஸ் மூவி. இது வந்து ரஷ்யன் பேஸ்ட் மூவியானதுனால வந்துக்கிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் ஆடியோ வராது, மேக்ஸிமம் ரஷ்யனில் தான் இருக்கும். நான் வந்துக்கிட்டு இந்த மூவியோட டவுன்லோட் லிங்க் ப்ளஸ் டோரண்ட் லிங்க் நான் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சப்டைட்டில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து T34 கூகுள்லேயே போட்டிருங்க, T34.SRT அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய மூவி. ஓகே, நான் வந்து வீக்லி ஒரு 4-5 மூவிஸ் ரிவ்யூ பண்ணுவேன், கண்டிப்பாக நீங்கள் எங்கே பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ், நான் முக்கியமான மூவிஸ் ரிவ்யூ பண்ணவே மாட்டேன். ஓகே, தயவு செஞ்சு அதனால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் அட்வென்ச்சரஸ் மூவிஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.